ஆந்திராவில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய அரசியல் விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிருக்கார். எதிரி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கும்போது சண்டை போடுறது வேற, எதிரி ஒருத்தவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவன் ஒரு மாதிரியான கேரக்டர் தான். அந்த வகையில் ரெண்டாவது கேரக்டர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆந்திராவில் ரெட்டி பெருசா நாயுடு பெருசா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. தனக்கு இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதத்தை நிலையாக காப்பாற்றி வைக்கக்கூடிய அளவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுருக்கார். சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை தனதாக்கக்கூடிய வசீகரம் அறிந்தவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. அதே நேரத்தில் பாஜகவோட ஒரு மோதல் போக்கு இல்லாமல் கெட்டிக்காரத்தனமாக ஆட்சி பண்ணுறதுல வல்லவராகவும் இருக்கார். அவருடைய அரசியல் பாரம்பரியம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவை பற்றி பார்க்கணும். சந்திரபாபு நாயுடு சீமன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட போடப்பட்ட ஒப்பந்தம் 2019 அவருடைய ஆட்சி காலத்தில் திறன் மேம்பாட்டு கழகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதி, அதில் 100 கோடிக்கு மேலே அவர் ஊழல் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் புகார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி நிற்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி 2019 2023 வரைக்கும் காத்திருந்து சரியாக எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் எதிரியை தூக்கி உள்ளே வச்சுட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக காய் நகர்த்தி சந்திரபாபு நாயுடுவை உள்ளே தூக்கி வச்சுருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. அதற்கு சந்திரபாபு நாயுடு உள்ளே போயிட்டாரு, ஜெகன்மோகன் ரெட்டி தான் சந்தோஷப்படணும். ஆனால் ஆந்திர அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நடிகை ரோஜா இனிப்புலாம் வழங்கி பிரமாதமாக கொண்டாடுறாங்க. அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சிறையில் போயிட்டாரு அப்படின்னா அதற்கு பேட்டி கொடுத்து பார்த்துருக்கோம். ஆனால் அதை ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்கிற கதையாக தன்னுடைய கட்சி உறுப்பினர்களோட வான வேடிக்கைகள்லாம் நிகழ்த்தி பட்டாசெல்லாம் கொடுத்து ரொம்ப தீபாவளி மாதிரி அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்க நடிகை ரோஜா. திரைப்படத்தில் நடித்ததுனால தானோ என்னவோ ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே நடிகை ரோஜாவால் சிறப்பாக செய்ய முடியும். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் வந்து NTRனுடைய அந்த நிகழ்வுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ, அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாத்தையுமே நடிகை ரோஜா அவங்க கூட சேர்ந்து நடித்தவங்க தான் நடிகர் ரஜினிகாந்தோடைய. ஆனால் நடிகர் ரஜினிகாந்தையே கிரிட்டிசைஸ் பண்ணி பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நபராக மாறியிருந்தாங்க. திருமலையிலையும் திருப்பதியிலையும் அவங்க வரும்போது உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஆந்திர அரசியலில் ஜெகன்மோகன் ரெட்டியை தழுவிதான் இருக்கும். தழுவல் அப்படிங்கிறத தாண்டி ஜெகன்மோகன் ரெட்டி மேலே மிகுந்த பாசமிக்க ஒரு நபர் தான் நடிகை ரோஜா. பதவியேற்பு விழாவில் நச்சுன்னு ஒரு கிஸ் அடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆச்சரிய கடலில் ஆழ்த்தினார். அப்படிப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டினுடைய விசுவாசியாக இருக்கக்கூடியவங்க தான் நடிகை ரோஜா. இப்போ அப்படியே இந்த பக்கம் பேரலலாக பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு ரொம்ப யோக்கியமான நபரா, அவர் வந்து தலை சிறந்த ஒரு தலைவரா, திருப்பதியில் லட்டுலாம் கொண்டு வந்தார், அவரை போயா வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு மக்கள் வந்து சில பேர் கேட்கலாம். ஆனால் அவருடைய பின்புலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருக்கார், அவருடைய கட்சிக்காரங்க தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்தவங்கள்லாம் பந்த் நடத்துகிறாங்க, பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் பேப்பர் நியூஸாக கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது அந்த போராட்டங்கிறது பிசுபிசுத்தது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். பெரிய அளவில் நானும் எதிர்பார்த்தேன். இந்த 2 நாட்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆந்திராவில் இருக்கு, இங்கேருந்து சென்னையிலேருந்து ஆந்திரா போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான கலவரங்கள்லாம் வரும்னு வந்து பேசப்பட்ட சூழ்நிலையில் கப்சுப்புன்னு ஆயிடுச்சு. சந்திரபாபு நாயுடுக்கு பெரிய அளவில் செல்வாக்கே இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வருது. அவருடைய ஆதரவாளர்கள் கூட அவருக்காக போய் நிற்கலை. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு சாணக்கியமான ஆளா அப்படிங்கிறத தாண்டி இவர் ஒரு சகுனி அப்படிங்கிற அளவுக்கு வரலாற்று புரட்டி பார்க்கும்போது இவருடைய பக்கங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். காரணம் என்ன அப்படின்னா, NTR பயோகிராஃபி அப்படிங்கிற புத்தகமாகட்டும், NTR பொலிட்டிக்கல் பயோகிராஃபி அப்படிங்கிற புத்தகமாகட்டும், அது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள், லட்சுமி பார்வதி அப்படிங்கிற நபர், NTR அப்படிங்கிற நபர், NTRனுடைய மருமகன் தான் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற இந்த ஊழல்வாதி அப்படின்னு இன்னைக்கு ஆந்திர அரசால் அடையாளம் காணப்பட்ட நபர் N.T. Ramarao கிருஷ்ணராவே ஆந்திர மக்கள் அவரை போற்றி பாதுகாத்தாங்க. அவருக்கு பக்கவாதம் வந்த காலங்களில் கூட அவருடைய முகம் வந்து அவ்வளவு தூரம் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. 11 பிள்ளைகளை தனதாக்கியவர், தன்னுடைய குழந்தை வந்து என்ன படிக்குது ஏது படிக்குதுங்கிறது கூட தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு நபர்.
ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனக்காகவே வாழ்ந்த ஒரு நபர், ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக அவர் அறிமுகமாகும்போது அந்த கேரக்டராகவே மாறிடுவார். அரசியல்லையும் அப்படி தான். ஆனால் அரசியலில் எத்தனை எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. 180க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தன்னுடைய கட்சியில் இருந்து தன்னால் வளர்க்கப்பட்ட தன்னுடைய மருமகன் சந்திரபாபு நாயுடுவால் முதுகில் குத்தப்பட்டவர் தான் என்டிஆர். இல்லை, இன்றைக்கி இருக்கிற பீரியடில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருக்காரே, அப்படிப்பட்ட நபர் என்டிஆர் மாதிரியான ஒரு பெரிய ஜாம்பவான அசைச்சு பார்த்த சந்திரபாபு நாயுடுனுடைய நிலைமை இன்றைக்கி கம்பிக்கு பின்னால் கம்பி எண்ணக்கூடிய நிலை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான நிலை. அந்த வகையில் லட்சுமி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு என்டிஆருடைய முதல் மனைவி இறந்து போனதற்கு பிறகு அவருடைய கடைசி காலத்தில் உற்ற துணையாக நின்ற லட்சுமி அவங்க அந்த அம்மாவையே வந்து பெரிய அளவில் பழி சுமத்தினவர் தான் சந்திரபாபு நாயுடு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும்போது என்னுடைய கடைசி காலத்தில் எனக்காக பணிவிடை செய்வதற்காக அமர்த்தப்பட்டவள் லட்சுமி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சுருப்பார். கடைசியாக சந்திரபாபு நாயுடுவால் வந்து ஆட்சி பீடத்திலிருந்து இறங்கி 4.5 மாதங்களுக்கு பிறகு என்டிஆர் மரணத்தை தழுவினார். மகாத்மா காந்தியினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு பிறகு உலகத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம், இந்தியாவில் ஒரு கூட்டம் கூடுச்சு அப்படின்னா அண்ணாவை விட பெரிய கூட்டம் என்டிஆருக்கு கூடுச்சு இறுதி ஊர்வலத்தில். அந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போட்டு என்டிஆரை வந்து சட்டப்பேரவையை விட்டு நகர்த்தி அவரை முதல்வர் சீட்டிலிருந்து வேணால் சந்திரபாபு நாயுடு தூக்கியிருக்கலாம். ஆனால் மக்களுடைய இதயங்களில் இருந்து சந்திரபாபு நாயுடுவினுடைய உண்மையையும் நேர்மையையும் அசைக்க முடியல. ஒரு அப்பாவியான குழந்தை மனதிற்கு சொந்தக்காரராக தான் என்டிஆர் இருந்தார். அப்படிப்பட்டவரை பழிவாங்கிய இந்த சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற நபர் இன்றைக்கி சிறைக்கு பின்னால் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் வரலாறு. ஸோ ஆந்திராவினுடைய ஒட்டுமொத்த வரலாறு, ஆந்திரா வந்து தெலுங்கானா ஆந்திரான்னு சொல்லிட்டு ரெண்டு நிலப்பரப்பாக பிரிஞ்சாலும் அந்த பெரிய நிலப்பரப்பு சிறியதாக ஆனாலும் அந்த சிறிய காட்டுக்கு நான் தான் ராஜா, நீ உலகத்தில் வேற எங்கே வேணாலும் போயிருந்துக்கோ, ஆனால் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தனிப்பட்ட ஒரு ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் எதிரியே இல்லாமல் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி சிறப்பான ஒரு ஆளுமையை செலுத்தியிருக்கார். இப்போ ஆந்திராவில் பேசப்படக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்குது, ரெட்டி சமூகம் பெருசா, நாயுடு சமூகம் பெருசா. இதுதான் பேசப்படக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இதில் யார் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் நிரூபிப்பாங்க. பெரும்பான்மை யாருக்கு இருக்குது, யார் உண்மையின் பக்கம் நிற்கிறாங்க, யார் தன்னை ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடுனுடைய விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒருத்தனை ஏற்கனவே வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். மக்கள் தான் அடுத்த கட்ட நகர்வுகளை எல்லாமே மக்களுடைய வார்த்தைகளிலிருந்தும் மக்களுடைய அந்த ஆள்காட்டி விரலை தூக்கி அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்கங்கிறத அவங்க கையிலேயே விட்டுடலாம். ஏன்னா இது பக்கத்து மாநிலத்து பிரச்சனை, நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.